ஆட்சி ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை திட்டமிட்டபடி அரசிதழில் வெளியிட பிரதமர் மன்மோகன் சிங் உறுதி. இன்று மாலை வெளியாகும் என தகவல். கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கு விவசாயிகள் வரவேற்பு. தெலங்கானா குறித்த அறிவிப்பை வெளியிடாவிட்டால் போராட்டம். கூட்டு நடவடிக்கை குழு எச்சரிக்கை. தூத்துக்குடி துறைமுகம் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளிலும் வாவுசியின் பெயரை நடைமுறைப்படுத்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலம் பொக்காரோ உருக்காலைக்கு எதிராக கிராம மக்கள் நீரில் இறங்கி போராட்டம். இழப்பீடு வழங்கவில்லை என புகார். பயிர் சேதத்தை காவிரி பாசன மாவட்ட நிர்வாகங்கள் குறைத்து மதிப்பிடுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதன் 4ஆம் ஆண்டு நிறைவு. வழக்குரைஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. ஊவே சாமிநாத ஐயரின் 159வது பிறந்தநாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை. வேலூரில் காவலர் குடியிருப்பு வளாகத்தில் ஆண் சடலம் கண்டுபிடிப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. கன்னியாகுமரி ராமேஸ்வரம் தென்காசி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. ஆச்சி ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.